بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome to Journey to Paradise. இன்ஷால்லா இந்த வீடியோவில் தமிழ் குரான் ஓத போகிறோம். குரான் தமிழ் பொருளோடு ஓதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து குரான் வசனங்கள் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்டில் தமிழ் குரான் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லா, அத்தியாயம் 4 வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷால்லா இந்த வீடியோவில் அத்தியாயம் 5 அல் மாயிதா, உணவு நிறைந்த மறவை, வசனங்கள் 21லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். மேலும் என் சமூகத்தினரே, அல்லாஹ் உங்களுக்கென விதித்த பரிசுத்தமான பூமியில் எதிரியுடன் யுத்தம் செய்து அதில் பிரவேசியுங்கள். இன்னும் அவர்களுக்கு நீங்கள் புறமுதுகிட்டு திரும்பாதீர்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்றும் அவர் கூறினார். அதற்கு அவர்கள், மூசாவே, நிச்சயமாக அதில் மிக்க பலசாலிகளான கூட்டத்தார் இருக்கின்றனர். அவர்கள் அதை விட்டு வெளியேறும் வரையில் நாங்கள் அதனுள் நுழையவே மாட்டோம். அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நுழைந்துவிடக்கூடியவர்கள் என்றனர். அல்லாஹ்வை பயந்தோர்களில் இருந்த இரு மனிதர்கள் அவ்விருவரின் மீது அல்லாஹ் அருள் புரிந்திருந்தான். அவர்கள் மற்றவர்களிடம், நீங்கள் அவர்கள் பலத்தை பற்றி பயப்பட வேண்டாம், அவர்களை எதிர்த்து அந்நகரத்தின் வாயில் வரையில் சென்று விடுங்கள், பின்னர் நீங்கள் அதை நுழைந்துவிட்டால் அப்போது நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்றவர்கள். நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் உங்கள் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வையுங்கள் என்று கூறினார்கள். இதன் பிறகும் அவர்கள், மூசாவே, அவர்கள் அதில் இருந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஒரு காலம் நாங்கள் அதில் நுழையவே மாட்டோம், ஆகவே நீரும் உம்முடைய இரட்சகனும் சென்று அவர்களுடன் நீங்கள் இருவரும் யுத்தம் புரியுங்கள், நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மூசா, என் இரட்சகனே, நிச்சயமாக நான் என்னையும் என் சகோதரரையும் தவிர மற்றெவரையும் நான் உதவிக்கு சொந்தமாக்கி கொள்ளவில்லை, ஆகவே எங்களுக்கிடையிலும் தீயவர்களான இக்கூட்டத்தினருக்கிடையிலும் பிரித்து விடுவாயாக என்று பிரார்த்தித்து கூறினார். அவ்வாறாயின் நிச்சயமாக அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பலஸ்தீன் என்ற அந்த இடமானது 40 ஆண்டுகள் வரையில் அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டுவிட்டது. அதுவரையில் அவர்கள் பூமியில் தட்டழிவார்கள். ஆகவே இத்தீய கூட்டத்தாரை பற்றி நீர் கவலை கொள்ளாதீர் என்று மூசாவுக்கு அல்லாவாகி அவன் கூறினான். மேலும், நபியே, ஆதமுடைய ஹாஃபில் காஃபில் எனும் இரு குமாரர்களின் செய்தியை உண்மையை கொண்டு நீர் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பீராக. அவ்விருவரும் குர்பானி பலியை அல்லாவின் பால் சமர்ப்பித்து நெருக்கமாக்கி வைத்த சமயத்தில் அவ்விருவரில் ஒருவரிலிருந்து அது அங்கீகரிக்கப்பட்டது, மேலும் மற்றவரிலிருந்து அது அங்கீகரிக்கப்படவில்லை. ஆகவே நிச்சயமாக நான் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று அங்கீகரிக்கப்படாதவர் கூறினார். அதற்கு அங்கீகரிக்கப்பெற்ற அவர், அல்லாஹ் அங்கீகரிப்பதெல்லாம் பயபக்தியுடையவர்களில் இருந்துதான் என்று கூறினார். மேலும், நீ என்னை கொலை செய்வதற்காக உன் கையை என் அளவில் நீட்டினாலும் நான் உன்னை கொலை செய்வதற்காக என்னுடைய கையை உன் அளவில் நீட்டுபவன் அல்ல, ஏனென்றால் நிச்சயமாக நான் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்றும் கூறினார். என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு அல்லாஹ்விடம் வருவதையே நிச்சயமாக நான் நாடுகிறேன். அவ்வாறாயின் நீ நரகவாசிகளில் உள்ளவனாகிவிடுவாய். இதுதான் அநியாயக்காரர்களுக்குரிய கூலியாகும் என்றும் கூறினார். இதன் பின்னரும் அவர் தன் சகோதரரை கொலை செய்து விடுவதையே அவருடைய மனம் அவருக்கு எளிதாக காட்டியது. ஆகவே அவர் அவரை கொலை செய்து விட்டார். அதனால் அவர் நஷ்டமடைந்தவர்கள் உள்ளவராக ஆகிவிட்டார். அல்ஹம்துலில்லா, இந்த வீடியோவில் அத்தியாயம் 5 வசனங்கள் 30 வரைக்கும் பார்த்தோம். இன்ஷால்லா இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.